الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. நாம் தற்போது ஒரு கண்ணியமான மகத்துவமான ஒரு மஜ்லிஸில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவனத்து பூஞ்சோலைக்கு செல்ல ஆசை வைத்தால் மார்க்க அறிவுடைய மஜ்லிஸுகளிலே கலந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அது சுவனத்து பூஞ்சோலை என்று சொன்னார்கள். அந்த ரீதியிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று ஒரு அறிவுடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைரா நாயகத்திடம் சொல்லுகின்றார்கள், அபு ஹுரைராவே, நாளை மறுமையிலே அல்லாவை சந்திப்பதற்கு ஆசை வைக்கின்றீர்களா? உடனே அபு ஹுரைரா நாயகம் ஆம் என்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அல்லாவை சந்திப்பதற்கு நாளை மறுமையிலே திரைமறை இல்லாமல் அல்லாவை சந்திப்பதற்கு ஆசை வைத்தால் அந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தட்டும் என்றார்கள். உடனே அபு ஹுரைரா நாயகம் கேட்குகின்றார்கள், அல்லாவிற்கும் குடும்பம் இருக்குகின்றதா? அல்லாவுக்கும் அல்லாவை சார்ந்த மக்கள் இருக்குகின்றார்களா என்றார்கள். உடனே ரசூலுல்லா ஆமாம் என்றார்கள். ரசூலுல்லா பதில் சொல்லுகின்றார்கள், அல்லதீன யக்ரவுனல் குர்ஆன, இந்த உலகிலே அல்லாஹ்வுடைய குடும்பம் என்றால், அல்லாவை சார்ந்த மக்கள் என்றால், அந்த மக்கள் குர்ஆன் ஓதுவார்கள். இந்த உலகிலே யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓதுகின்றார்களோ அது அல்லாஹ்வுடைய குடும்பம். யார் அந்த மக்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, இந்த உலகிலே குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள், அந்த மனிதன் சிறியவனாக இருக்கட்டும் அல்லது பெரியவனாக இருக்கட்டும், இந்த உலகிலே குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனை கண்ணியப்படுத்தினால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அடியானை மறுமையிலே கண்ணியப்படுத்தி சுவனத்திலே நுழைவிப்பான். இந்த உலகிலே குர்ஆன் ஓதக்கூடிய மக்களை இழிவுபடுத்தினால் நாளை மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அடியானை இழிவுபடுத்தி நரகத்திலே நுழைவிப்பான் என்றார்கள். இதனால் தான் நாம் அறிந்திருக்கின்றோம், உலகிலே எத்தனையோ பிரயாணங்கள் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு உயர்ந்த பிரயாணத்தை வழங்கினான். அதுதான் மிஹ்ராஜாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஹ்ராஜுக்கு செல்லுகின்ற கட்டத்திலே ஒரு சப்தத்தை கேட்குகின்றார்கள், நாயகமே, உங்களுடைய சமுதாயத்திலே மூன்று கூட்டத்தார்கள் சங்கை வாய்ந்தவர்கள், எந்த நேரத்திலும் அவர்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் கண்ணியப்படுத்துகின்றார்கள். அதில் முதலாவது அல் வாலிது, பெற்றோர்களாக இருக்குகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள். இரண்டாவது ஆலிம், உலமாக்களாக இருக்குகின்றார்கள். மூன்றாவது குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள் என்றார்கள். இதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு சப்தத்தை கேட்குகின்றார்கள், இந்த உலகிலே அத்தனை மனிதர்களும் சுவனம் வேண்டும் சுவனம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் சொர்க்கம் மூன்று மனிதர்களை விரும்புகின்றது, சொர்க்கம் இப்போது கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, இவர்கள் என்னிடம் இப்போது வருவார்கள் என்று சொல்லி. அதில் முதலாவது மனிதர், நீங்கள் நாயகமே, உங்களை இந்த சொர்க்கம் இப்போது கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது என்னிடம் வருவார்கள் வருவார்கள் என்று. இரண்டாவது உங்களுடைய இரண்டு தோழர்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். மூன்றாவது சுவனம் எதிர்பார்க்கக்கூடிய மனிதன், குர்ஆன் ஓதக்கூடிய மனிதன். இந்த குர்ஆன் ஓதுகின்ற கட்டத்திலே ஒரு மனிதன் குர்ஆனை விரித்து ஓதுகின்ற நேரத்திலே சொர்க்கம் பிரார்த்திக்குகின்றது, இந்த அடியான் எப்போது என்னிடத்திலே வருவார், இந்த மனிதர் எப்போது என்னிடத்திலே வருவார் என்று சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அறிந்திருக்கின்றோம், அத்தனை மனிதர்களும் மரணித்ததன் பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எம்முடைய விசாரணைகள் ஆரம்பமாகும். அந்த நேரத்திலே குற்றவாளி கூண்டிலே நாம் நிற்போம், பெற்றோர்கள் நிற்பார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு 7-8 குழந்தைகள் இருக்கும், ஒரு குழந்தை வைத்தியராக, மற்ற குழந்தை ஒரு டாக்டராக, இப்படி பல துறைகளிலே பாண்டித்யம் பெற்ற குழந்தைகளாக இருக்கும். அந்த நேரத்திலே அந்த குழந்தை என்ன சொல்லும் என்று சொன்னால், இந்த உலகிலே ஒரு எம்முடைய பெற்றோரோ அல்லது எம்முடைய குழந்தைகளோ குற்றவாளி கூண்டிலே நின்றால் நாம் எப்படியாவது பிரித்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். ஆனால் மறுமை அதற்கு மாற்றமானது. ஒரு தாய் குற்றவாளியாக நின்றால் அந்த குழந்தை அதனை வெறுக்கும்,
மற்றவர்களிடம் அந்த குழந்தை சொல்லும், இது என்னுடைய தாய் அல்ல, இது என்னுடைய பெற்றோர் அல்ல. எப்படி ஆசையாக இந்த உலகத்திலே அந்த குழந்தைக்கு நோய் வந்தால் உங்களுக்கு நோய் வந்தது போன்று, அந்த குழந்தை பசிக்குகின்ற கட்டத்திலே உங்களுடைய பசியையும் பாராது இப்படி ஆசையாக வளர்க்குகின்றீர்கள். ஆனால் நாளை மறுமையிலே அந்த குழந்தை சொல்லும், இது என்னுடைய பெற்றோர் அல்ல. காரணம், இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற கட்டத்தில் தவறுகள் செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய குற்றவாளி கூண்டிலே நிற்குகின்ற கட்டத்திலே அந்த குழந்தை ஏனையவர்களிடத்திலே வெறுத்து சொல்லும், இது என்னுடைய பெற்றோர் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குழந்தை உங்களை பார்க்க முடியாமல் எந்த அளவுக்கு தூரம் சொல்ல வேண்டுமோ அந்த தூரத்துக்கு சென்று விடும். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை முன்னோக்கி வரும். அத்தனை குழந்தைகளும் நீங்கள் வளர்த்திருப்பீர்கள், அத்தனை குழந்தைகளும் என்னுடைய பெற்றோர் அல்ல, பெற்றோர் அல்ல என்று விரண்டு விட்டு ஓடிவிடும். ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் மஹ்ஷர் மைதானத்திலே முன்னோக்கி வரும். அதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், இது என்னுடைய பெற்றோர் பெற்றோர் என்று. இறுதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குழந்தை குர்ஆன் ஓதியதன் காரணத்தினால், குர்ஆனை சுமந்ததன் காரணத்தினால் அந்த குற்றவாளி கூண்டிலே நிற்கக்கூடிய பெற்றோரை விடுவிப்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மஹ்ஷர் மைதானத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். திரும்பிச் சென்று உங்களுக்கு யார் யாரை தெரியுமோ அவர்கள் அத்தனை பேரையும் கூட்டி சுவனம் செல்லுங்கள் என்று அந்த குழந்தை இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுவான். சிந்தனை செய்து பாருங்கள், இந்த உலகிலே வாழுகின்ற கட்டத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மொத்த சொத்தையும் இஸ்லாத்திற்காக தியாகித்திருப்பார். அவர் மாத்திரம் செல்லலாம், மற்ற மனிதரை சுவனத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. தன்னுடைய உடல் பலத்தினை இழந்து சொத்துக்களை இழந்து ஹஜ் செய்திருப்பார். அவர் மாத்திரம் சுவனம் செல்லலாம், மற்ற மனிதரை கூட்டிச் செல்ல முடியாது. இப்படி என்னதான் செய்தாலும், ஆயில் முழுக்க நோன்பு வைத்தாலும் கூட அவர் மாத்திரம் தான் செல்லலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைகளை அழகிய முறையிலே குர்ஆனை கற்றுக் கொடுத்து குர்ஆனை ஓத வைத்தால் அந்த குழந்தையில் மாத்திரமல்ல சுவனம் செல்லுவது, நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தார்களையும் கூட அந்த குழந்தைகள் சுவனம் கூட்டிச் செல்லும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. எனவே இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்ற வண்ணம் அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணியத்திற்குரிய ரிஸ்கான் மௌலை அவர்கள் இந்த இடத்திலே பேசுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன். அம்மா பாத். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபவ தாபியங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிகழ்வு அமையட்டும் என்று வேண்டியவனாக. கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்திலே நாமெல்லாம் குர்ஆன் கற்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி அவருடைய பெற்றோர்களாகிய நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நாமெல்லாம் முதலிலே ஒன்று விளங்க வேண்டும், பிள்ளைகள் என்றால் யார், பெற்றோர்கள் என்றால் யார், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய விடயங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே இப்படி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், பிள்ளைகளை வளர்க்கின்ற விதயத்திலே இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், மார்க்க கல்வி உலகக் கல்விகளை போதித்து கொடுக்கின்ற விடயங்களிலே பிள்ளைகளை இந்தெந்த முறையிலே வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கெல்லாம் வலியுறுத்தி தருகின்றது. ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இப்போ நம்முடைய ஊரில் பார்க்கின்ற பொழுதோ அது அவ்வளவும் இல்லாமல் காணப்படுகிறது. ஒவ்வொரு தாய்மாருக்கும் தெரியும், தகப்பன்மார்களுக்கும் தெரியும், நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு வளர்க்கின்றோம். இஸ்லாம் சொல்கின்றது, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு 7வது நாள் முடியை சிரைத்து பெயரை சூட்டி அதற்கு பிறகு அல்லாஹ்வையும் ரசூலையும் யாரென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் யாராவது நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்து 7வது நாள் தலைமுடியை சிரைக்கின்றோம், பெயர்களை வைக்கின்றோம், அதற்கு பிறகு அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் என்று யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அந்த குழந்தைக்கு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை முற்று முழுதாக அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம்
தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் பார்த்து சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கு 102% தாய்மார்கள்தான் பிள்ளைகளுடைய விடயத்திலே கரிசனை செலுத்தி அந்த பிள்ளைகளுக்கு அழகான முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வைக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு குழந்தை வளர்கின்ற பொழுது, சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை நாம் எப்படி தயார் செய்கின்றோமோ அந்த குழந்தை தான் பெருத்து அழகான முறையில், சிலர்கள் சொல்லுவார்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று பழமொழியில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தை தொட்டிலே என்ன பழக்கத்தை அந்த குழந்தைக்கு நாங்கள் பழக்குகின்றோமோ அதே குழந்தை பெருத்து பெரியவனாகி அவனுக்கு ஒரு குடும்பம் வருகின்ற பொழுது அந்த குழந்தை அப்படியே வளரும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்ன காணப்படுகின்றது என்றால், குர்ஆனை கற்பித்து கொடுக்காமல் அந்த குழந்தையை வேறு பக்கத்தில் திருப்பி கொண்டு வருகின்றோம். எல்லாரையும் சொல்லல, பொதுவான ஒரு விடயத்தை சொல்கிறேன். குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல் அந்த பிள்ளைக்கு வேறு வழியில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து கொண்டு போகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தையினுடைய பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம் தாயினுடைய மடி என்றார்கள். தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம். அந்த தாயினுடைய மடியிலே அந்த குழந்தை என்ன கற்கின்றதோ அந்த குழந்தை பெருத்து ஆளாகின்ற வரை அந்த கல்வியை அப்படியே செய்யும். இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் நாமெல்லாம் அந்த குழந்தையை எப்படி கற்பித்து கொடுக்கும் ஒரு வரலாறு ஒன்று சொல்லி அந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கலாம் நினைக்கிறோம். குதுபநாயகம் கௌசலாளர் முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி அண்ணவருடைய தாயார் கௌசு நாயமாவன் அவர்கள் பசிக்குது உம்மா என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பசிக்குதா, உணவை தருவது அல்லாஹ், 2 ரகாத்து சுன்னத்து தொழுது விட்டு இறைவனிடத்திலே இருகரம் என்று கேளு, அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உனக்கு உணவு தருவான் என்று கௌசு நாயகத்தின் உம்மா அவர்கள் சொல்லுவார்களாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், பசிக்குது என்றால் என்ன செய்வோம், கொஞ்சம் பொறு கறியாக்கிறது அடுப்பில் இருக்கி, இல்லை சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்னா நம்ம செய்வோம். ஆனால் அந்த தாய் அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி ஆரம்பம் செய்கிறார் என்றால், 2 ரகாத்துகள் அல்லாவிடத்தில் தொழுது விட்டு நீ கேட்டால் உனக்கு அல்லாஹ் தருவான் என்று. அப்போ கௌசு நாயம் அண்ணவர்கள் 2 ரகாத்து தொழுவார்கள், துவா கேட்கின்ற டைமில் பின்னால் ரொட்டியை வச்சு போட்டு தாய் ஒளிஞ்சிருவான். பின்னுக்கு திரும்பி பார்ப்பா, கௌசு நாயம் சாப்பாடு இருக்கு, அப்புறம் என்ன நினைப்பாண்டா, அல்லாஹ் தான் எனக்கு சாப்பாடு தந்திருக்கிறாள் என்று நினச்சி இப்படியே வளமையாக செஞ்சு வருகின்ற பொழுதோ, ஒரு நாள் குர்ஆன் மாசாக போய் வருகின்ற பொழுதோ அந்த தாயார் வீட்டில் இல்லை. கௌசு நாயம் என்ன செய்கிறாங்க, தாய் பழக்கிய பழக்கம் எப்படி அந்த கௌசு நாயம் செய்கிறாங்கண்டா, 2 ரகாத்து சுன்னத்து தொழுதுட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்காங்க, கேட்டுக்கு இருக்கிற நேரத்தில் பின்னால் உணவு தட்டலாம் அப்படின்னு நிறைஞ்சிருக்கு. தாய் ஓடோடி வாரா, பிள்ளை வருவார் தொழுவார், பின்னால் உணவு இருக்க மாட்டாது என்ன ஏதோ ஒன்று நினைத்திருவார்னு சொல்லி தாய் ஓடோடி வருகிறாள். ஏன்டா வளமையா, தாய் தான் பின்னுக்கு சாப்பாடு வைக்கிற. ஆனால் அல்லாஹ் அந்த தக்குவாவையும் அந்த இறையச்சத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டதுக்காக வேண்டி, அந்த தாய் பழக்கிய பழக்கத்துக்காக வேண்டி பசிக்குதுன்னு சொல்லி 2 ரகாத்து சுன்னத்து தொழுது அந்த குழந்தை 2 கைகளை ஏந்தி யா அல்லாஹ் எனக்கு உணவை தந்துடுயா என்று கேட்க, பின்னால் பார்த்தா பல வகைகளும் உணவு வகைகளும் நிறைந்து காணப்படுகிறது. அப்போ தாயார் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை ஒரு இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றி விடுவாயாக என்று. அந்த இதிலிருந்து கௌசு நாயம் அண்ணவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வழிமார்களாக திகழ்ந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கோம். இந்த விஷயத்தில் என்ன விளங்குறோம்டா, அந்த தாய் பழக்கிய பழக்கம் அந்த குழந்தைக்கு 2 கைகளையும் ஏந்தி துவா செய்கின்ற அந்த தாய் மடியினுடைய அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பமாகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கும், மகரிப்பட்டா குர்ஆன் ஓத செல்ல வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்மளோட வாப்பாமார்கள் இதுக்கு முன்னால் இருந்தாக்கள் மகரிப்பட்டா குர்ஆனை ஓதுகிற சத்தம் தான் வீட்டில் கேட்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, மகரிப்பட்டா திரை நிகழ்ச்சிகிட சத்தம் தான் கேட்குது. சரி, அந்த திரை நிகழ்ச்சி போகின்ற நேரத்தில் ஒரு குழந்தை குர்ஆனை ஓதலாம் என்று எடுத்து முன்வைக்கின்ற பொழுது உம்மா செல்லுவா தள்ளிப்பை ஓது, நடக்குதா இல்லையா, தள்ளிப்பை ஓது, பாப்பா என்ன செய்வார், மான் அங்கேருந்து ஓது. இப்படி தான் நம்முடைய சமுதாயம் இருக்கு. இப்படி நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது பெருத்து அந்த குழந்தை என்ன செய்யுது, குழந்தைகளை சிறு வயதில் ஒழுங்கான வளர்க்கல அடிக்கு அந்த குழந்தை பெருத்து என்ன செய்யுதுண்டா, காவாளியாக கழிசறையாக கெட்ட கெட்ட பழக்கம் உள்ள குழந்தைகளாக மாறுது. அப்போ நம்முடைய முதல் பள்ளிக்கூடம் குழந்தையை வளர்க்கின்ற இடம் வீடு. அந்த வீடு ஒழுங்காக இருக்கின்ற பொழுது தான் அந்த குழந்தை ஒழுங்கான முறையில் வளரும். நாம் எவ்வளவுதான் என்னென்ன விடயங்களை என்னென்ன வழிமுறைகளை நம்முடைய பிள்ளையை முயற்சித்தாலும் வீடு சரியாக இருக்கவில்லை என்றால், அந்த பெற்றோர்கள் சரியாக இருக்கவில்லை என்றால் அந்த குழந்தை திசை மாறி போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபர்லான தொழுகையை பள்ளியிலே தொழச் சொன்னவர்கள் சுன்னத்தான தொழுகையில் வீட்டில் தொழச் சொன்னது காரணம் தெரியுமா,
சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் சுண்ணத்தான தொழுகைகளை தொலைச்சதற்கு காரணம் அந்த வீடு இஸ்லாமிய வீடாக மாற வேண்டும். ஒரு குழந்தை இருக்கின்ற நேரத்திலே ஒரு அறையில் சகோதரியும் இன்னொரு அறையில் தகப்பனும் இன்னொரு அறையில் நானாவும் தொழுகின்ற நேரத்தில் அந்த குழந்தை பார்க்கும் எல்லா பக்கத்திலையும் எல்லாரும் எங்களோட குடும்பத்தில் தொழுகிறாங்க, அப்போ நாமும் தொழ வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை தொழும். ஆனால் அன்றைக்கு நம்மளோட வீட்டில் என்ன நடக்குண்டா, ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் டிவியை பார்த்துக்கு தான் நம்மளோட சமுதாயம் இருக்கு. அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும், நம்மளோட அம்மாவும் பாப்பாவும் டிவி பார்க்கா, அப்போ நம்மளும் அந்த டிவி தான் பார்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தை என்ன செய்யுதுண்டா, டிவிலேயே அப்படியே மூழ்கி அந்த இஸ்லாமிய வீடை அப்படியே உடைச்சி அப்படியே ஒரு ஏதோ ஒரு பயங்கரமாக அந்த குழந்தை அவன் மனசில் உள்வாங்கி அந்த குழந்தை பாவம் செய்ய தூண்டுது. எனவே கண்ணியமான பெற்றோர்களே, நாம் செய்கின்ற செயல்தான், நாம் பழக்குகின்ற பழக்கம்தான் அந்த குழந்தையினுடைய அஸ்திவாரம். ஒரு குழந்தை என்பது களிமண்ணை போன்று. அந்த குழந்தையை நம்ம எப்படி வடிவமைக்கின்றோமோ, களிமண்ணால் சட்டியும் செய்யலாம், பானையும் செய்யலாம், மூடியும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். நாம் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை சட்டி செய்வதாக நினைத்து சட்டியை செய்தால் அந்த குழந்தை சட்டியாகத்தான் வரும். களிமண்ணை போன்ற அந்த குழந்தை என்றால் நாம் எப்படி வடிவமைக்கும் அந்த குழந்தை அப்படித்தான் வரும். நாம் நினைக்கலாம் காசி பணம் இருக்கி நம்மளோட குழந்தைய பெருத்து இந்த இடத்துல விட்டு இப்படி இப்படியெல்லாம் படிப்பிக்கலாம் என்று. அந்த குழந்தைய நம்ம குழந்தையாக இருக்கின்ற நேரத்தில் எப்படியெல்லாம் பழக்குகின்றோமோ அதே போல தான் நம்மளோட பிள்ளையும் வரும். எனவே கண்ணியமான பெற்றோர்களே, இந்த இடத்துல முக்கியமாக பெற்றோர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது கரிசனை செலுத்தி குர்ஆன் மதரசாவுக்கு நேரத்தோடு அனுப்பி, காலத்தோடு குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பி, குர்ஆன் மதரசாக்களிலே கற்பிக்கப்படக்கூடிய பாடங்களை வீட்டிலே நாம் முன்னுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு அதை கற்பித்து கொடுக்கின்ற பொழுது வீட்டிலே ஒரு இஸ்லாமிய வீடாகவும் வெளிகின்ற வருகின்ற பொழுது அந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தையாக மாறிவிடும். எனவே இந்த குழந்தைகள் மீது ஒவ்வொருவரும் கரிசனை செலுத்தி அந்த குழந்தைகளை நாளை மறுமையிலே சொர்க்கத்து பூங்காவனத்திலே சுற்றித் திரியக்கூடிய சிறுவர்களாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஆக்ரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய உலமாக்களுக்கும் மற்றும் எமது அமைப்பின் அங்கத்த சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என மனமார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நாங்கள் இன்று இங்கு வருகை தந்து ஒரு கூட்டமாக கூடியிருக்கின்றதுக்கான நோக்கம், ஒரு சில பெற்றோர்கள் அறிந்திருப்பார்கள், ஒரு சில பெற்றோர்கள் அறியாமல் இருப்பார்கள். இந்த மதரசாவில் இருக்கின்ற மாணவர்கள் தொகை 40 இருந்த போதிலும் இன்று வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் விரலிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கின்றார்கள். எனவே இதை நினைத்து முதலில் மிகவும் மனவருத்தப்படக்கூடியவனாக நான் இன்று இருக்கின்றேன். காரணம், உங்களது குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் வளர்க்கப் போகின்றீர்கள் என்பதற்காகவே நாங்கள் இவ்வாறான கூட்டங்களை கூட்டி பல மதரசாக்களை அமைத்து இவ்வாறான சேவைகளை செய்து வருகின்றோம். ஆனால் பெற்றோர்கள், இந்த மதரசாவுக்கு நீங்கள் ஏன் குழந்தைகளை அனுப்புகின்றீர்கள், உங்களது குழந்தைகள் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்களா, அல்லது இவர்களை அனுப்பி வைத்தால்தான் நாங்கள் பக்கத்து வீடுகளுக்கு சென்று பேசியிருக்க முடியும், அல்லது தொலைக்காட்சிகளில் வருகின்ற காட்சிகளை பார்க்க முடியும் என்பதற்காக நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்களா, சற்று உங்கள் மனதில் நீங்கள் கை வைத்து இதை கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்றாக விளங்கும். நாங்கள் இவர்கள் எங்களுக்கு யார், நீங்கள் எங்களுக்கு யார், எல்லோரும் முஸ்லீம்கள், நாம் எல்லோரும் நாளை மறுமையில் சந்திக்க வேண்டியவர்கள், நாம் எல்லோரும் நமது இலக்கு நாளை மறுமையிலே சுவனம் நுழைய வேண்டும் என்பதுதான் நமது இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சுவனம் நுழைய வேண்டும் என்பது இலக்காக இருந்தால் மாத்திரம் காணாது, நமது பிள்ளைகளை நாம் தயார்படுத்த வேண்டும். அது எவ்வாறு தயார்படுத்துவது, வைத்தியர்களாக ஆக்குவதா அல்லது அரச உத்தியோகத்தர்களாக ஆக்குவதா? வைத்தியர்களாக ஆக்கினாலும் சரி, அரச உத்தியோகத்தர்களாக ஆக்கினாலும் சரி, நாளை மறுமை நாளில் நிச்சயமாக உங்களிடத்தில் கேள்வி கணக்கு, உங்கள் குழந்தையை நீங்கள் வைத்தியராக ஆக்கினீர்களா அல்லது போலீஸாக ஆக்கினீர்களா அல்லது குறைந்த அரசிய உத்தியோகத்தில் ஒரு குழந்தையை சென்று அனுப்பினீர்களா என்பதல்ல உங்களுக்குரிய கேள்வி கணக்கு. உங்களது குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தீர்கள், அவர்களுக்கு மார்க்க கல்வியை எவ்வாறு போதித்தீர்கள் என்பதுதான் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய பெரிய பெற்றோர்களுக்கான முக்கிய கடமையான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த மதரசாவை அமைத்து இந்த மதரசாவில் வருடத்திற்கு ஒரு முறை மாணவர்களுக்கு தேவையான
சீருடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான குர்ஆன்கள், அரபுக்கு புத்தகங்கள், ஏனையவற்றை இலவசமாக வழங்கி மார்க்க கல்வியை கற்பதற்கு வாருங்கள் என்றால் கூட வருவதற்கு மிகவும் குறைவான சகோதரர்களாகத்தான் இருக்கிறேன். இந்த பிரதேசத்தில் எடுத்துக்கொள்வோம், எத்தனை சிறார்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இந்த மதரசாவில் எத்தனை சிறார்கள் மார்க்க கல்வியை கற்கின்றார்கள்? 40 மாணவர்கள் கற்கின்றார்கள், ஆனால் நாங்கள் மதரசாவுக்கு சில நேரம் வந்து பார்க்கின்ற போது 20 குழந்தைகள் தான் வருகின்றார்கள். ஏன்? இவர்கள் உங்கள் வீடுகளில் இருப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதா? அன்பார்ந்த சகோதரர்களே, தயவு செய்து நீங்கள் இந்த கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லுங்கள். இவர்கள் இந்த மதரசாவுக்கு வராமல் உங்களது வீடுகளில் இருக்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதா? அல்லது அதையும் தாண்டி மதரசாவுக்கு வருகின்ற பிள்ளைகள் எதற்காக நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்கள்? தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கா, அல்லது பக்கத்து வீட்டு சகோதரர்களுடன் சேர்ந்து தேவையற்ற வெட்டி பேச்சுக்களை பேசுவதற்காகவா? அவ்வாறு தான் எனக்கும் ஒரு சில பிள்ளைகளை பார்க்கின்ற போது தெரிகின்றது. உங்களது குழந்தைகள் இங்கு மதரசாவுக்கு வருகின்றது, நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்கள். இன்று வருகை தந்திருக்கின்றவர்கள் மாணவர்கள் மீது, குழந்தைகள் மீது அக்கறை கவனம் செலுத்தி இங்கு வந்திருக்கின்றீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது வந்தவர்களை பார்க்கின்ற வேளையில். ஆனால் உங்களது குழந்தைகள் மதரசாவுக்கு வந்து வீடு சென்று வருகின்ற போது நீங்கள் அந்த மார்க்க குர்ஆனை வாங்கி இன்று எதை கற்றீர்கள் என்று ஒரு தாய் சரி கேட்கின்றீர்களா? நீங்கள் கூறுங்க பார்ப்போம். எங்களுக்கு என்ன, ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கணும்? ஏனைய அமைப்புகளை போன்று ஒரு கிரிக்கெட் டீமோ அல்லது ஃபுட்பால் டீமோ அமைத்து கொண்டு தேவைகளை செய்து கொண்டு பக்கத்தில் பணங்களை வைத்து கொண்டு சென்று கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த அமைப்பு, இஸ்லாமிய மறுமலர்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட நோக்கம் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற சிறார்களை எதிர்காலத்தில் இஸ்லாமிய சிறார்களாக வளர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். இந்த அமைப்புக்கு நிதி எவ்வாறு கிடைக்கின்றது, பண வசதி எவ்வாறு கிடைக்கின்றது, மௌலவிமார்களுக்கு சம்பளம்? இது மட்டுமல்ல, பல மதரசாக்களை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு சில மதரசாக்கள் இன்று விடுபட்டு விட்டது. அதற்கு காரணமும் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். நாங்கள் மதரசாவை விட்டது காரணம் கூட பெற்றோர்களாகிய நீங்கள். உங்களது குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்ப மாட்டீர்கள். ஆலிமுமார்கள் வந்து இங்கு என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன தேவை? இங்கே யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எதுக்காக உங்களை இங்கே அழைச்சிருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நேரத்தை வேஸ்டாக்கி இத்தனை பேரும் வந்து உட்கார்ந்து எல்லாரும் தொழில் வாய்ப்புகள், ஒவ்வொருவர் ஏனைய துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களும் இன்று நேரங்களை செலவு செய்து உங்களது குழந்தைகளை தங்களது குழந்தைகளாக நினைத்து இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சரியான முறையில் இந்த குழந்தைகளை வளர்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் மதரசாவுக்கு வந்து மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற போது நீங்கள் இவர்களிடத்தில் பாடத்தை கேட்பீர்கள். அவ்வாறு இவர்கள் பாடம் கேட்கவில்லை, உலமாக்கள் மீது, ஆலிமுமார்கள் மீது குறைபாடுகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், நீங்கள் மறுநாள் வந்து இவர்களிடத்தில் கேள்வி கணக்கை கேட்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்பதும் இல்லை, இங்கு யாரும் வருவதும் இல்லை. காரணம் ஏனென்றால் பிள்ளையை கவனிப்பதில்லை. அதுதான் உண்மையான விடயம். உங்களது குழந்தை இன்று எத்தனை வருடமாகி ஒரு குழந்தை தாலிமு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றது யாராவது பெற்றோர்கள் அறிஞ்சீர்களா? தெரியுமா? இல்லை. 2 வருஷமாக ஒரு பிள்ளை தாலிமு குர்ஆன் ஓதுது. மதரசாவுக்கு வருகிறது ஒரு குழந்தை 3 மணிக்கு. நல்லா கேளுங்க, தயவு செய்து இந்த விஷயத்தை, மிகவும் கவலையான விஷயம். மதரசாவுக்கு ஒரு குழந்தை 3 மணிக்கு வருது. உஸ்தாத், மூண்டே காலுக்கு அந்த குழந்தை சொல்லுது, உஸ்தாத் நான் 3:30 டியூஷனுக்கு போகணும். டியூஷனுக்கு அந்த பிள்ளையை 3 மணிக்கு வந்து மூண்டே காலுக்கு கேட்டுக்கு போகும்போது காமணி நேரத்தில் உங்களோட குழந்தைக்கு மதரசாவில் எவ்வாறு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது? சொல்லிக் கொடுக்க நேரமா? கேட்பதற்கு நேரமா? எதற்கும் நேரம் இல்லை. இவர்கள் வருவதும் வீடு செல்வது, இவ்வாறான ஒரு அபாயகரமான சூழல் தான் காணப்படுகின்றது. பிள்ளைகள் விடிந்து 7 மணியாகி இரவு 8 மணியாகும் வரை உலகக்கல்வி என்று நீங்கள் எத்தனை வகையான தனியார் கல்வி நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கின்றீர்கள். அதில் குறைந்தது 1 மணி நேரம் ஏன் மதரசாவுக்கு அனுப்பி வைப்பதற்கு தயங்குகின்றீர்கள்? இந்த உலக கல்வி நாளையும் நிச்சயமாக உங்கள் எவரையும் மறுமையில் காப்பாற்றப் போவதில்லை. இந்த உலக கல்வியை நீங்கள் ஒரு போதிலும் உலக கல்வியை கொண்டு நாங்கள் சுவனம் நுழையலாம் என்று கனவுகள் கண்டிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கனவுகளை கலைத்து விடுங்கள். உங்களது குழந்தைகளுக்காக நாங்கள் கட்டாரிலிருந்து இங்கு உழைக்கின்ற பணங்கள், என்னை பொறுத்தளவில் வெளிநாடுகளில் உழைக்கின்ற பணமே மிகவும் ஒரு மதிக்கத்தக்க பணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலையில் 5 மணிக்கு எழும்பி பஸ்ஸில் 6 மணிக்கு இருந்து
வேலை விட்டு 6 மணிக்கு ரூமுக்கு வந்து 7 மணிக்கு வந்து சேர்ந்து அதற்கு பிறகு சமைத்து 8 மணிக்கு சமைத்து முடித்து பின்னர் குளித்து 10 மணிக்கு உறங்கி பின்னர் 4 மணிக்கு எழும்ப வேண்டும். வெளிநாட்டு வாழ்க்கை நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. வெளிநாட்டு வாழ்க்கை என்றால் வெளிநாடுகளிலிருந்து காசு வருகிறது தானே. இது வெளிநாடுகளிலிருந்து வர்த்தகர்கள் சேக்குமார்கள் தருகின்ற பணம் அல்ல, எங்களது நண்பர்கள், இந்த அமைப்பில் இருக்கின்ற நண்பர்கள் 100, 50 தந்து இந்த மதரசாவை நாங்கள் நடத்தி வருகின்றோம். உங்களது குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்கு ஒரு சில சகோதரர்கள் எங்களுக்கு முன் வருகின்றார்கள். என நான் கட்டாரில் இருந்தபோது எனது நண்பர் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர், அவர் கூட இது மதரசாவுக்கு சில சந்தர்ப்பங்களில் நமது நாட்டு பணமாக இருந்த 5,000, 10,000 என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார். தேவைகள் வருகின்ற போது இந்தியாவை சேர்ந்த சகோதரர், ஏனென்றால் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் மதிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர், ஒரு சகோதரர் நமது குழந்தைக்கு பணம் கொடுத்து மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்று நினைத்தால் ஏன் பெற்றோர்களாகிய நீங்கள் நினைக்கக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். மிகவும் கவலை. இன்று 15 மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் வந்திருக்கின்றீர்கள். இதை பார்க்கின்ற போது நாங்கள் இன்று பகல் சாப்பாட்டை கூட இழந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்த போது அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் உங்களிடத்தில் இருந்து கேட்பது பணமோ அல்லது வேறு தேவைகளோ இல்லை. உங்களது குழந்தைகளை மதரசாவுக்கு உரிய நேரத்திற்கு அனுப்புங்கள். ஏன் நீங்கள் அனுப்பாமல் இருக்கின்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். வைத்தியர் ஜமீல் டாக்டர், அவருடைய மகன் ரிசான் டாக்டர், அவர் கட்டாரில் இருக்கின்றார், நல்லதொரு நண்பர். நாங்கள் சென்று அவரிடத்தில் பேசினோம், இவ்வாறு மதரசாக்கள் செய்கின்றோம், இந்த மதரசாவுக்கு நீங்கள் எவ்வாறான உதவிகள் சரி செய்ய விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் என்று. அவர் உடன் எங்களுக்கு சொன்னார், மதரசாவை சரியான முறையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மாதாந்தம் 50,000 நாட்டு காசு 50,000 தருவதாக வாக்களித்திருந்தார். ஆனால் எங்களுக்கு அவருக்கு நாங்கள் எவ்வாறு பேசுவது எவ்வாறு சொல்வது என்று இங்கு வந்து பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. நான் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை. இன்று அவர் இதை வீடியோவை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார், லைவ் செய்யப்படுகின்றது, நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு உதவியாக 1,000 ரியால் பணம் கொடுத்திருந்தார். மதரசாவுடைய தேவை, நான் கட்டாரை விட்டு வெளியேறி சென்று விட்டேன், எனது நண்பர் ஒருவர் வெளியாகிவிட்டார். அப்போ அந்த இடத்தில் எங்களுடைய சம்பள பணத்தை போடுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது. அவர் கொடுத்த 1,000 ரியால் காசைத்தான் சம்பளமாக தற்பொழுது போடப்பட்டு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நானும் மீண்டும் கட்டார் செல்ல இருக்கின்றேன். ஏன் செல்ல இருக்கின்றேன்? இந்த குழந்தைகளுடைய சிந்தனை கூட எனது மனதிற்குள் ஆழமாக கேள்வி கணக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்தால் ஒருவேளை மதரசா விடுபட்டு விடுமோ? இந்த பணங்கள் வராதோ? நண்பர்களிடத்தில் இங்கிருந்து தொலைபேசி ஊடாக பேசுவது என்பது மிகவும் கடினமான விடயம். ஆனால் நாங்கள் அங்கு சென்றால் நண்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடும்போது, நாளைக்கு நம்ம மதரசா காசு அனுப்பணும், நீ காசை கொடு அப்படி என்று சொல்லி எல்லோ நண்பர்களிடத்திலிருந்து வாங்கி பெற்று இந்த பிள்ளைகளுக்கு அனுப்ப முடியும் என்ற ஒரு சிந்தனையையும் மனதில் ஆழமாக வைத்து தான் நான் மீண்டும் கட்டார் செல்ல இருக்கின்றேன். ஆனால் உங்களது குழந்தைகள் மிகவும் மோசமான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் எவ்வாறு சீர்படுத்தலாம் என்று சொல்கின்றீர்கள்? உங்களது குழந்தைகள் பழம்பாடம் கொடுக்கின்றார்களா? நீங்கள் நன்று அவதானித்தீர்களா? கேட்டீர்களா? இல்லை. இதை எவ்வாறு நாங்கள் எதிர்காலங்களில் செய்வதென்பது தொடர்பாக ஒரு சின்ன கலந்துரையாடல் இருக்கின்றது. தயவு செய்து இருந்து இன்னொரு 15 நிமிடம் அதற்குரிய முடிவு தீர்மானங்களை எடுத்ததன் பின் நீங்கள் எல்லோரும் வீடு செல்லலாம் என நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.